கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு என்ற பகுதியில் ஒரு வீட்டில் சிறிய அளவு பாம்பு அங்கு வைத்திருந்த மரக்கட்டைக்குள் மறைந்திருந்தது. மரக்கட்டையை அகற்றும் பொழுது பாம்பு வெளியே வந்தவுடன் வீட்டின் உரிமையாளர் அருள் மற்றும் ஜார்ஜ் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பாம்பை பிடித்து அருகில் இருந்த கால்வாயில் விட்டனர். அதிர்ஷ்டவசமாக பாம்பு யாரையும் கடிக்கவில்லை. ஜெரினா கூறுகையில், குழந்தைகள் பள்ளி செல்லும் பொழுது ஷூக்களை பலமுறை பரிசோதனை செய்த பின்பு குழந்தைகளுக்கு அணிவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். கோவை செய்தி பிரிவு, நீலகிரி நியூஸ், தமிழ்நாடு.